ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா லெமன் சாதம் கேலரி காட்ட போகிறா போல் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரைஸ் தான் நாங்கள் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா ரைஸ், எஸ் மணநெல்லிக்காய் சாதம். இது வரைக்கும் மணநெல்லிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈஸியான ரெசிபியும் கூட. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய் எதுனாலும் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வந்து ஒரு 3 நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன். 3 நெல்லிக்காய் வந்து கிரேட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பூ மாதிரி நம்ம முட்டைக்கோஸ் அதுக்கப்புறம் பீட்ரூட்லாம் சீவோம் இல்லையா, அந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சு அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகணும், ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் இந்த தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சமாக கடுகு எடுத்து வச்சுருக்க கடுகு, அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இது, அதுக்கப்புறம் ஜீரகம். ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு கடுகு இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பொரியட்டும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகவும் இது கொஞ்சம் நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகமும் ஆட் பண்ணி நல்லா ஒரு தாளிப்பு தாளிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா பொரியட்டும். கொஞ்சம் நல்லா தாளித்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வரமிளகாவை கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா கிள்ளி போடுறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வரமிளகா போடுறீங்களோ அதோட காரம் தான். ஸோ ரொம்ப காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த வரமிளகாவோட கொஞ்சமாக பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப காரம் சாப்பிடுவோம். ஸோ அதனால 2 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரும் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதுக்காகவும் உங்கள் வீட்டில் இப்போ குழந்தைங்களாம் இருக்காங்க, பச்சை மிளகாய் ஒத்துக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நல்லா போட்டு ஒரு நல்லா கிளறிக்கோங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஈவன் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் வந்து ஈஸியாக நீங்கள் கிளறியும் கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, ஒரு மாதிரி கசப்பு புளிப்பு இருக்குன்ட்டு, அவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக இஞ்சியும் கொஞ்சமாக பூண்டும் அக்கா ஆட் பண்ணுறாங்க. ஒரு 2 to 3 பீஸ் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணுறாங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு ஹாஃப் இல்லை ஒரு பெரிய வெங்காயம் கூட நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து துருவி வச்சுருக்கோம் இல்லையா நெல்லிக்காய், நெல்லிக்காவை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணால் அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஆட் பண்ண மாட்டாங்க, பட் எங்கள் வீட்டில் எல்லா சமையல்லையும் அட்லீஸ்ட் ஒரு பிஞ்சாவது ஆட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஆட் பண்ணியாச்சு. நெல்லிக்காய் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வணங்குறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஈவன் நீங்கள் இதை வந்து நீங்கள் பச்சையாகவே சாப்பிடலாம் அப்படிங்கும் போது இது ரொம்ப நேரம் வணக்கி வேக வச்சு அப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நெல்லிக்காயை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க. இதில் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. வெறும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஊற்றின எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெயிலையே கொஞ்சம் நல்லா வணங்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் தான் வந்து ஒரு கலர் கொடுக்கும், இல்லைன்னா அந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. இந்த பதம் வரும்போது நீங்கள் வந்து உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஆட் பண்ணுறாங்க. இல்லை உங்களுக்கு கல்லுப்பு வந்து ஒரு வேளை திப்பி திப்பியாக நின்றுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தூளுப்பே ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணால் அது கரையிறதுக்கு லேட் ஆகும். நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறது இல்லை அதனால் பார்த்தா நாங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு, பட் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கோம். பட் இந்தளவுக்கு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அக்கா கொஞ்சம் தூக்கலாக ஆட் பண்ணிவிட்டாங்க கலர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இது கொஞ்ச நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் கூட போதும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூட்டில் அந்த எண்ணெயிலேயே வந்து உங்களுக்கு நல்லா வணங்கிடும். இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் வடித்து வச்ச ஒயிட் ரைஸில் நீங்கள் கலந்துக்கணும், அவ்வளோதான்.
சாப்பாடு ரெடி. ஆக்சுவலாக வந்து இதுக்கு நீங்கள் பிக்கிள் மட்டுமே போதும், பட் எங்கள் வீட்டில் எப்பவுமே நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் கீரை கண்டிப்பாக டெய்லி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பொடலங்காய் பொரியலும் முருங்கைக்கீரை பொரியலும் செஞ்சுருக்காங்க. பட் வெறும் ஊறுகாயோடு வச்சு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்லேயும் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.